நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இண்டுசியன் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பிரான்ச்சை விசிட் பண்ணாம நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இண்டுசியன் பேங்க்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோ பேலன்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பாஸ்புக் வந்து கிடைக்காது, ஏடிஎம் கார்டு வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், செக் புக்கும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து அக்கௌண்ட் சூசிங் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் வேணா நீங்கள் ஜீரோ பேலன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சேவிங் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, செக் புக், பாஸ்புக் எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டுசியன் பேங்கில் உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர்லேயே வந்து உங்களோட பேங்குக்கான அக்கௌண்ட் நம்பரை வந்து ஜெனரேட் வந்து பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.75% வரைக்கும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இதே இது ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.75% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டைப் ஆஃப் ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஏடிஎம் கார்டு மூலமாக உங்களுக்கு வந்து பிக் பாஸ்கெட்டில் வந்து 10% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதில் 20% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புக் மை ஷோவில் நீங்கள் மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது ஒரு குவார்ட்டர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கோடு வந்து கொடுக்குறாங்க. ஒரு குவார்ட்டர் இயருக்கு இந்த ஒரு ஆஃபர் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டு மூலமாக பண்ணும்போது அதில் 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதுக்கான ஃபுல் ப்ராசஸையும் வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டுசியன் பேங்க்கில் டைரெக்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இண்டுசியன் பேங்கோட அனதர் ஒன் ப்ராடக்ட் வந்து இண்டி அப்படின்றதுல, ஸோ அது வந்து இது கிடையாது, அது வந்து செப்பரேட் அக்கௌண்ட் இண்டி அப்படிங்கிற அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பற்றின வீடியோஸும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலான்னு அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நவ் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து அப்படியே கீழே வந்து உங்களுக்கு என்டர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு முன்னாடி 15 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும்தான் அடிஷனல் ஆட் ஆகும். ஸோ இந்த நம்பரோட சேர்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு அதே மொபைல் நம்பர் தான் அப்படியே கீழே டிஸ்பிளே ஆகும். நம்ம மொபைல் நம்பருக்கு முன்னாடி 15 அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இது மாதிரி அவைலபிள் அப்படின்னு காமிக்கும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட மொபைல் நம்பரையே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அடுத்தது உங்களோட பான் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஆதார் நம்பர் அப்புறம் பான் நம்பர் என்டர் பண்ணிட்டேன், டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி தான் உங்களோட பேங்க்கில் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதனால் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை கொடுங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை ரிட்டையர்ட் பர்சனா, இல்லை அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் டீடைல், நீங்கள் இதில் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் சேலரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த மாதிரியான
இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மந்த்லி கிராஸ் இன்கம் வந்து எவ்வளோ வருமோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடைல் எல்லாமே இங்கே வந்து ஃபெச் ஆகி வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தது அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேறு, நீங்கள் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வேறு அப்படின்னா மட்டும் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி டிக் பண்ணும்போது உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இந்த டிக் பாக்ஸை வந்து அன்டிக்லேயே வந்து விட்டுருங்க. இப்போ எனக்கு வந்து ரெண்டு அட்ரஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், அதனால் நான் வந்து அன்டிக்லேயே விட்டுருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமினி வந்து வேணும் அப்படின்னா இதில் வந்து யாரை நீங்கள் நாமினியாக போட போகிறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாமினி தேவை இல்லை அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து அப்படியே ஹைட் ஆயிரும். ஸோ நீங்கள் நாமினி ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனல் டீடைல் வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நோ அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதை வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ எந்த அட்ரஸாக கரண்ட் அட்ரஸாக கொடுத்தீங்களோ இல்லை வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பின்கோடுக்கு நியரஸ்டில் இருக்கக்கூடிய மூணு டிஸ்ட்ரிக் இல்லை நாலு டிஸ்ட்ரிக்டோட பிரான்ச் நேம் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியோட பின்கோடு தான் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி, அப்புறம் வந்து மதுரை, இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா இண்டுசியன் பேங்கோட பிரான்ச் நேமும் நமக்கு இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நமக்கு வந்து எந்த பிரான்ச் வந்து வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச்சை சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மதுரை வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. மதுரை, அதுக்கப்புறம் சிவகாசி, திருநெல்வேலி, அப்புறம் டுட்டிகுரின். ஸோ அதுக்கடுத்தது கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு வந்து ஷோ ஆகுது பாருங்க. இதில் வந்து நமக்கு வந்து எது வந்து பக்கத்தில் இருக்குதோ அந்த பிரான்ச்சை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரான்ச் வந்து நியரஸ்டில் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு நோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் செலக்டடாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி ஏதாவது வந்து இதுக்கு முன்னாடி வேறு பேங்கில் வாங்கிட்டு இருப்பீங்க, அதை வந்து இந்த பேங்குக்கு வந்து மாற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் வந்து நோ அப்படிங்கிறதையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நோன் இருக்கும், இது எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த டிக் பாக்ஸையும் அன்டிக்கிலே விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இண்டுசியன் பேங்க் ஸ்டாஃப் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஸ்டின். ஸோ இதை வந்து அன்டிக்கிலே விட்டுட்டு டேரெக்டாக சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலும் சரி, இல்லை ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலும் சரி, இதே ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும்போது நமக்கு வந்துட்டு சேவிங் அக்கௌண்ட்டும் காமிக்கும், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டும் காமிக்கும். உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டுசியன் பேங்கோட டிலைட் ஏஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் மந்த்லி ஜீரோ பேலன்ஸ்லேயே வந்து அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து மாஸ்டர் டைப் ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க டிலைட்டில். ஸோ இந்த ஏடிஎம் கார்டுக்கு வந்து 590 ரூபா பிடிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஏடிஎம் கார்டு இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், நான் ஃபியூச்சரில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வீச்சுவல் ஏடிஎம் கார்டு மட்டும் உங்களுக்கு ஆன்லைனில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை அப்படின்னா ஸோ தேவையில்லாமல் இந்த 590 ரூபா நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். ஆனால் இதில் வந்து இனிஷியல் ஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 2000 ரூபா டெபாசிட்டட் வந்து பண்ணணும். 2000 ரூபா டெபாசிட்டட் வந்து பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த 2000 ரூபாயும் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பேயோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரொசீஜர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டுசியன் பேங்கோட டிலைட் ஏஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். இப்போ அடுத்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அக்கௌண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டுசியன் பேங்கோட மல்டிப்ளையர் மேக்ஸ் எம்எஃப் அப்படிங்கிற அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபா மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது இனிஷியல் ஃபண்டாக நீங்கள் 10,000 ரூபா டெபாசிட் வந்து பண்ணணும். உங்களுக்கு இதில் பிளாட்டினம் டைப் ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 294 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த அக்கௌண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு மறுபடியும் இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த
அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டூசியன் பேங்கோட இண்டூஸ் செலக்ட் சேவிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் குவார்ட்டர் மந்த்லி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குவார்ட்டர் இயருக்கு ஆவரேஜாக 50,000 நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இனிஷியல் ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட்டும் வந்து பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் தேவையில்லை, அதனால ஜீரோ பேலன்ஸையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இந்த ஏர் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இண்டூஸ் டிலைட் ஏஎம்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு அக்கௌண்ட்டையும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் டிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டில் டிக் ஆயிருந்தது அப்படின்னா இந்த அக்கௌண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு ஏடிஎம் கார்டு வந்து ஆர்டர் பண்ணலை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன், விசா கோல்டு வீச்சுவல் கார்டு அப்படிங்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஃபிசிக்கல் கார்டு வராது. ஸோ அடுத்தது இந்த அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிற இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ண பிறகு இண்டூசியன் பேங்கோட மொபைல் அப்ளிகேஷனை வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம், அதாவது யூசர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த யூசர் ஐடி அது அந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான எம்பின் நம்பரையும் கிரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இது அன்டிக்கிலே வந்து விட்டுருங்க. இதை வந்து டிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட யூசர் ஐடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை வந்து அன்டிக்கில் விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேமை கிரியேட் பண்ணணும். இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அப்புறம் ஏதாவது ஒரு 4 digit ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த யூசர் நேமே வந்து கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து 6 digit எம்பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதையும் வந்து டிக் பண்ணி விடுக்கோங்க. இது எதுக்காக டிக் பண்ணி விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பேங்கிங் வந்து இதை டிக் பண்ணி விடுறதுனால எனபிள் ஆகும். இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படின்னு போட்டு அதுக்கு அடுத்தது நான் வந்துட்டு சம் நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையோ இல்லை உங்களோட மொபைல் நம்பரையோ வந்து தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக அடுத்தவங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களோட நேம் இல்லைனா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரோட நேமை கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அடுத்தது சம் நம்பர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து அவைலபிளாக இருக்குதா அப்படிங்கிறத இந்த இடத்துல உடனே காமிச்சிடும். நீங்கள் இதை என்டர் பண்ணிவிட்டு எம்டி பிளேஸில் கிளிக் பண்ணதும் இது அவைலபிள் அப்படின்னு காமிச்சதுன்னா இந்த நேமையே நீங்கள் யூசர் நேமாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எம்பி நம்பரை கிரியேட் பண்ணணும். இது 6 digit வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ அதை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான யூசர் நேம் அப்புறம் எம்பி நம்பர் இந்த எம்பி நம்பரை என்டர் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங்கை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது வாட்ஸ்அப் பேங்கிங்கும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் உள்ள டீடைல்ஸ் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீடைல்ஸுமே ஃபெச் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்து ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்செப்ட் கொடுத்ததுமே இந்த டிக் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆயிரும். இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் இனிஷியல் ஃபண்டு வந்து 2,000 ரூபாய் மட்டும் நம்ம டெபாசிட் வந்து பண்ணால் போதும். அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே நம்ம நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணணும். பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2,000 ரூபாய் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கூகுள் பே, ஃபோன்பே, அப்புறம் வந்துட்டு நெட் பேங்கிங் அல்லது ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நெட் பேங்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூபிஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது மூலமாக இந்த 2,000 டெபாசிட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூபிஐ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ யூபிஐ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பே நவ் கொடுக்குறேன். இப்போ வந்து பெயினவு கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூபிஐயில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதோ அது எல்லாமே காமிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, அப்புறம் பீமாப், அப்புறம் வந்து பேடிஎம், நெக்ஸ்ட்டு ஃபோன்பே. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த 2,000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கூகுள் பேயை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பே ஐடியை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வந்து போயிருக்கும். அதுக்கு வந்து ஆக்செப்ட் கொடுத்து உங்களுக்கான கூகுள் பே ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2,000 ரூபாய் இங்கே வந்து சென்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான அந்த 2,000 ரூபீஸை நான் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து ஃபண்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க்கிங் அவரில் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோ கேவிசி வந்து நம்மளால் பண்ண முடியும். நம்ம நைட் டைமில் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் பேங்க் ஒர்க்கிங் அவரில் வந்து பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய
டாக்குமெண்ட் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் பேனா, அதுக்கப்புறம் ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும், அதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷனை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துலையும் நல்ல வெளிச்சமான இடத்துலையும் வந்து இருந்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். முடிஞ்சால் ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க, அப்போ இன்னும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இப்போ வந்து அவங்க ஒரு சில பேசி கொஸ்டின் தான் கேட்பாங்க, நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணுறீங்க, அப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இல்லை சேலரிடா, இதை வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒயிட் பேப்பரில் ஒரு சைன் போட சொல்லுவாங்க, அதை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணதுமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க, இதில் ரெஃபரன்ஸ் நம்பரும் காமிச்சிருவாங்க. இந்த வீடியோ கேவிசி வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளோட கேவிசி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளோட கேவிசி டீடெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இமீடியட்டாகவே நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டஸ்இன்ட் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா ஒரு யூசர் நேம், அந்த யூசர் நேமை என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான எம்பி நம்பரையும் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபண்டு வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பீங்களா, அதை வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா பண்ணலாம், இல்லை வந்து இதை வந்து நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் லிங்க் பண்ணியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இன்ட் பேங்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீடைல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.